வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரஸ்டிங்கான சினி அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல இன்ஸ்பயர்ட் காப்பீடு மூவி போஸ்டர்ஸ் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போறது ஆக்டர் தனுஷ் பத்தி அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான பார் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷமா பார் ஃபிலிம்ஸ் வந்து எந்த ஒரு படத்தையுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க கடைசியாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வட சென்னை அதுக்கப்புறம் மாரி டூ இந்த ரெண்டு படங்களும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றர் பார் ஃபிலிம்ஸ் வந்து படங்கள் எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் வந்து அவருடைய ஒன்றர் பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா மறுபடியும் படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மூணு படங்கள் லைன் அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மூணு டேரக்டர்ஸ் பேர் சொல்கிறாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இலன் இவங்க மூணு பேருடைய படங்கள் வந்து ஒன்றர பாரில் ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லப்படுது பட் அது என்ன படங்கள் அந்த படத்தில் வந்து ஆக்டர் தனுஷ் தான் ஹீரோவா இல்லை வெறும் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறாரா இந்த விஷயங்கள் இன்னும் கிளியராக தெரியல பட் பார் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தளபதி விஜய் இப்போ நடிச்சுட்டு இருக்கிற வாரிசு இந்த படத்தை பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தளபதி விஜய் கேரக்டர் நேம் வந்து விஜய் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து ஒரு ஆப் டிசைனர் அப்ளிகேஷன் டிசைனராக இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் புதுசாக எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் வந்து ஆட் ஆயிருக்காரு ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு சின்ன பார்ட்டாக ஆட் ஆயிருக்காரு அவர் பிளே பண்ணுற ரோல் வந்து ஒரு சின்ன ரோல் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பெரிய ரோல்லாம் கிடையாது பட் ஒரு சின்ன பார்ட்டாக அவரும் இப்போ இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தை பற்றி போன அப்டேட் வீடியோவில் ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்க வந்து ஒரு காப்பாக நடிக்கிறாங்க அவங்க தான் படத்தோடைய ஆண்டகனிஸ்ட் வில்லியாக அவங்க தான் நடிக்கிறாங்கங்கிற மாதிரி நியூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டர் சமந்தா பற்றி வந்திருக்கிற நியூஸ் இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தில் அவங்க வந்து ஒரு காப்பாக நடிக்கிறாங்க வில்லியன் நடிக்கிறாங்க இந்த நியூஸ் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதில் எது உண்மைங்கிறது நமக்கு கிளியராக தெரியல பட் ஒரு பக்கம் வந்து இது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரியுமே இருக்காங்க தளபதி சிக்ஸ்டி செவன் படம் வந்து ஒரு பாம்பே கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது எல்சியோ பற்றி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விக்ரம் படத்துலேருந்து தான் இந்த எல்சியோ அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்சியூவில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபிலிம்ஸ் வருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஃபோர் டு ஃபைவ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் டூ விக்ரம் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும் அதை தாண்டி பார்க்கும்போது இன்னும் ஒரு த்ரீ ஃபிலிம்ஸ் இருக்குது டூ டூ த்ரீ ஃபிலிம்ஸ் இருக்குது ஒரு வேலை தளபதி சிக்ஸ்டி செவனும் எல்சிக்குள்ளே வருது அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஃபிலிம் தான் அது வந்து புது ஃபிலிமா இல்லை ஏற்கனவே விக்ரம் படத்தில் வர கேரக்டர்ஸ் எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸை வச்சு தனி ஃபிலிம் எடுக்கப் போகிறாரா அப்படிங்கிறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லெஜெண்ட் அண்ணாச்சி நடிச்சிருக்கிற லெஜெண்ட் படம் வந்து ஜூலை இருபத்தெட்டாந்தேதி வேர்ல்டு வைட் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகப்போகுது ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு வைட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படம் லீஸ் ஆகப் போகுது இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸை முன்னிட்டு லெஜெண்ட் அண்ணாச்சி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர போகிறாரா ஸோ அதுக்கு ஒரு போஸ்டரே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அனி இந்த லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிற அன்னிக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்ஸில் வந்து ஃபோர் ஏம் ஷோஸ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற கோப்ரா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்று தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து போஸ்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவே ஓடிட்டு இருக்கு அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபுதேவா நடிச்சிருக்கிற பகீரா இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினொன்று தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஆக்டர் அருள்நிதி நடிச்சிருக்கிற டைரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்று தான் ரிலீஸ் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் தான் கோபரா வந்து ஆகஸ்ட் பதினொன்று ரிலீஸ் ஆகுதுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ கோபரா போஸ்ட்பாண்ட் ஆகிறதுனால டைரி படமும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் பதினொன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது கோப்ரா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோடைய விஎஃப்எக்ஸ் ஆர்ஆர் இந்த ஒர்க்லாம் வந்து இன்னும் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆகஸ்ட் பதினொன்று இந்த கோப்ரா படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னா அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஆகஸ்ட் முப்பத்தொன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னு வந்து விருமன் படமும் ரிலீஸ் ஆகுது இப்போ என்ன சொல்றாங்கன்னா கோபரா போஸ்ட்பாண்ட் ஆகுறதுனால மேபி விருமன் படம் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆகலாம் ஆகஸ்ட் பதினொன்னு விருமன் படம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க எஸ்கே உடைய மாவீரன் படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் கவுண்டமணி வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த படத்துல வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாவீரன் படத்துல கவுண்டமணியோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே உடைய அங்கிள் எஸ்கே உடைய மாமாவா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த கேரக்டர் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லியிருக்காங்க டேரக்டர் அகமது இயக்கத்தில் இருக்கிற படம் இறைவன் இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஷூட்டிங்கை சீக்கிரமாக முடிச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற பிளானில் தான் மூவி டீம் இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா ஆக்ட்ரஸ் நயன்தாவுடைய போஷன் தான் இருக்குது ஸோ அவங்க இந்த படத்தில் நடிக்க வரணும் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட்டிங் முடிஞ்சால் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆக போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க